இன்னைக்கு மே இருபத்தைந்து நம்ம வீட்டு போன சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நடிகைங்க சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வீட்டுக்கு ஒருத்தரே எல்லாருக்கிட்டையும் கேட்கறாரு மீனாச்சிங்கன்னொடனே எல்லாரும் அப்படியே திரு திரு முழிச்சுட்டே இருக்காங்க அப்போ வெளியில போனவங்க வரல அப்படின்னு தெரிஞ்சோன்னே கார்த்திக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடாரு இவ்வளோ மழை பெய்து எப்படி நீங்கள் அவ்வளோ வந்து யாருன்னே தெரியாத அந்த பையன் கூட அனுப்புவீங்க அப்படின்னோடே இந்த யாகம் என்ன சொல்கிறாருன்னா இல்லடா அவன் ரொம்ப நல்ல தான்டா எனக்கு தெரியுடா ஒன்னே என்ன நீ சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்த மாதிரி பேசுகிறேன் அவங்க வீடு எங்கே இருக்கு அவங்க அம்மா அப்பா யார் எதனாச்சும் சொல்கிறியா அதுவும் சொல்ல மாட்டேங்கிற அவனை நம்பி எப்படி மீனாட்சி அனுப்ப முடியும் அவங்க வீட்டிலேருந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தியாகு கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ளே அவன் வரல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இப்போ தியாகு என்ன பண்ணே தெரியாமல் பயந்து போய் உட்காந்துருக்கிறாரு இப்போ சிவா வந்து ஏன் சித்தப்பா நீ சொல்கிற மாதிரி பார்த்தா உனக்கு மட்டும்தான் அவனை தெரிஞ்சிருக்கு அவன் நீ மட்டும் உனக்கு மட்டுமே தெரிஞ்சு ஃப்ரெண்டோட ஒரு குட்டி பை அவன் மீனாட்சி கூட்டிட்டு எங்க போனா ஃபோன் போட்டானா அப்படின்னு கேட்டோன்னே நீ என்னடா மலையாள படத்தில் வர டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கேன் எனக்கே காலில் எப்படி ஆடு தெரியுமா நானே வேஸ்டி வச்சு மறைச்சிட்டு உட்காந்துருக்கேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் அப்படியே உட்காந்துருக்குறாரு இங்கே என்ன ஆகுதுன்னா கார்த்திக் வந்து ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அங்கே போனால் அவர் அங்கிள் ஃபோன் பண்ணியிருப்பார் எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு மீனாட்சி கால் பண்ணி பார்க்கும்போது மீனாட்சியோட ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது மீனாட்சி வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறமா அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்கல்ல ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு கார்த்தி இப்போ மறுபடியும் ஐயோ மறுபடியும் வந்து கத்துவானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே மீனாட்சியும் பாரதி வந்துடுறாங்க வந்தோடனே கார்த்தி வந்து மீனாட்சி வந்து திடுறாரு ரொம்ப அப்போ மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எல்லாேருமே அப்படி பாசமாக மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இந்த மாதிரி மலையில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் நோன்னே அப்போ ஃபோன் பண்ணையில் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு அப்போ மீனை அவர் பாரதி என்ன சொன்னார்னா ஃபோன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கவரில் போட்டு பேக்கில் வச்சனால கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரூம்குள்ளே போனோடனே கார்த்தி வந்து மீனாட்சி கிட்டே ரொம்ப கோவப்படுறாரு இந்த மாதிரி படிக்கிற நேரம்லாம் ஊர் சுற்ற வேண்டியது ஊர் சுற்ற நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியது இதே உனக்கு வேலை சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு அப்போ உடனே மீனாட்சி சொல்லுறாங்க பாருங்கள் சும்மா திட்டிகிட்டே இருக்காதிங்க சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க அப்போ மீனாட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா பாரதி யாருன்னு இவருக்கு தெரியாததுனால இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி என்ன நினைக்கிறாரு நான் உன் மேலே சந்தேகப்பட்டு இப்படி கோவப்படல உனக்கு எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனால தான் இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாரு மதோனி என்னோடய எபிசோட ரன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ